இன்று திங்கட்கிழமை இதுவரைக்கும் சனி பகவானை தொடர்ந்து பார்த்து வந்த நாம இந்த வாரம் செவ்வாய் பகவானை பார்க்கிறோம். முதல்ல செவ்வாயுடைய பலமே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. செவ்வாய் வந்து பூமிக்காரகன். நீங்க உங்க வீட்டில் நீங்க யாராவது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செவ்வாய் அனுகூலம் இருந்ததுன்னா வீடு கட்டலாம். டெஃபினெட்லி செவ்வாய் மட்டும் உங்களுக்கு அனுகூலம் ஆயிட்டாருன்னா வீடு மன யோகம் கண்டிப்பா உண்டு. சில பேர் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வீடு அவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது, மனைவி வர யோகம் வீடு கட்டுவாங்க. ஆமா, ஆண் பிள்ளை வீட்டுல வீடு கட்டுற யோகமே இருக்காது, அந்த மனைவி வருவாங்க வீடு கட்டுவாங்க. ஒரு பெண் நினைத்தால்தான் வீட்டு யோகத்தை கொடுப்பான். அப்போ ஒரு செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு சாதகமா இருந்தால் பெண்ணால் மனை லாபம் ஏற்படும். யாரோ ஒரு பெண் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டுல அத்தை உறவு, மாமா மாமி உறவு, மனைவி, மகள் பிறப்பா, மகள் பிறந்த பிறகு வீடு கட்டுவீங்க. அப்போ செவ்வாய் வந்து அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு பெண் மட்டும் வீட்டுல இருந்துட்டானா செவ்வாய் பலம் கொண்டு நமக்கு செயல்படுத்துவார், பிரச்சனை இல்லாம காப்பாற்றுவார், பல பிரச்சனைகள் இருந்து நம்மளை விளக்க வைப்பார். நிறைய வீட்டுல பிரச்சனைகள் நடக்கும், ஆனா அந்த பெண்கள் தான் வந்து அந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுப்பார்கள். இதுக்கெல்லாம் செவ்வாய் ரொம்ப பலம். அப்படிப்பட்ட செவ்வாய் மனை லாபத்தை கொடுப்பதை எப்படி எளிமையா நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு பூமி லாபம் வேண்டுமா? உங்க ராசியில நல்லா கவனிங்க, உங்க ராசியில ஏழாவது வீடு லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு பூமி லாபம் நிச்சயம் நடக்கும். லக்னத்திற்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் ஒன்றுக்கு இரண்டு, இரண்டுக்கு மூன்று மனைகள் வாங்கலாம், வீடு கட்டலாம், காம்ப்ளெக்ஸ் கட்டலாம். இது எல்லாமே செவ்வாயோட அனுகிரகம். செவ்வாய் சாதாரண பிளானட்டா நினைக்காதீங்க. பூமி யோகத்திற்கு செவ்வாய் தான் சிறப்பான மந்திரி. ஒரு மனிதனுக்கு பூமி யோகம் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் தான். செவ்வாய் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு ஒரு தடவை நோட் பண்ணிடுங்க. அதன் அடிப்படையில நீங்க கரெக்டா பிளான் போடுங்க. அந்த செவ்வாய் சீக்கிரம் உங்களுக்கு பூமி லாபத்தை கொடுப்பார். நல்ல விதமாக கட்டிடங்களை கட்டி கிரகப்பிரவேசங்களை நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இது ஒண்ணு. இரண்டாவது, இந்த செவ்வாய் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கணும்னா சில பேர் கட்டிடங்களை கட்டிட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அது முடிவே முடிவு முழுமையே வராது. என்னன்னு தெரியலைங்க. மேஷராசிக்காரங்களா இருக்கட்டும், கடகராசிக்காரர்களா இருக்கட்டும், மகர ராசிக்காரர்களா இருக்கட்டும், விருச்சிக ராசிக்காரர்களா இருக்கட்டும், இந்த நாலு ராசிக்காரர்களும் மகரம், மேஷம், கடகம், விருச்சகம் இவர்களுமே அந்த செவ்வாய் அங்க சாதகம் இல்லைன்னா பூமி லாபம் அப்படியே நிற்கும். சில பேர் இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க, விற்காது. சில பேர் கட்டடத்தை கட்டியிருப்பாங்க, ஃபினிஷிங் ஆகாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வீடை விற்கணும் அப்படின்னு நினைச்சா நடக்காது, வாங்கணும்னு நினைச்சா நடக்காது. அப்ப செவ்வாய் நம்ம ஜாதகத்துல எங்கேயோ ஒரு மிஸ்டேக்ல இருக்காருன்னு அர்த்தம். அது அதை விட என்னன்னா பூமி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இதுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே சரிய செவ்வாயை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்துடைய தன்மைகளுக்கு ஏற்ப நம்ம சில விஷயங்களை செய்தால் மனை பிரச்சனை முழுமையாக நீங்கும். செவ்வாய் மனைக்கு எதிரியானவர் அல்ல, அவர் பூமிக்காரகன், பூமிக்கு சொந்தக்காரகன். அந்த செவ்வாய் இருக்கும் இடத்தை பார்த்து நம்ம பூமியை பத்தி யோசிக்கணும். ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், எங்க வாங்கலாம், இப்ப செவ்வாய் எப்படி இருக்க, ஒரு வீடு கட்டுறோம், நீங்க மகர ராசியா இருக்கட்டும், மேஷமா இருக்கட்டும், கடகமா இருக்கட்டும், விருச்சகமா இருக்கட்டும், என்னைக்கு மனை போடுறது, எவ்வளவு அளவு போடுறது, எந்த இடத்துல கட்டுறோம், ஒரு சொத்து வாங்குறோம், எங்க வாங்குறோம், இதெல்லாம் பார்க்கணும். சும்மா வந்ததுங்க வாங்கணுங்க அப்படின்னா அது சாதகமா வராது. மனைக்குரியவன் சாதகமா இருக்கிற நாள்ல, சாதகமா இருக்கிற இடத்துல நம்ம வாங்கினோம்னா நாம தான் சக்சஸ். 10 ரூபாய்க்கு வாங்கி 10 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். பூமி லாபத்தை அவ்வளவு அள்ளி கொடுப்பார் செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாயுடைய பரிபூர்ண யோகம், லக்னத்துக்கு 7ல செவ்வாய் இருப்பவர்கள் கண்டிப்பாக
மனையோகம் கொண்டவர்கள். நிச்சயமாக பூமி லாபம் ஏற்படும். வீடு கட்டணும்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க வீடு கட்ட முடியும். செவ்வாய் வா ஆட்சி பெற்று உச்சம் பெற்று செவ்வாய் சாதகமான சூழ்நிலையில் இருந்தால் லக்னத்தை கொண்டு நீங்கள் ஈஸியா வீடு கட்டலாம். செவ்வாய் மற்றும் சாதகம் இல்லாம இருந்தார்னா நீங்க தலைகீழ நடந்தாலும் வீடு கட்ட முடியாதுன்னு மனையை விற்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் இடம் விற்க முடியாம தெரிக்கிறாங்க? ஏன் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு இடத்தை வாங்க முடியாம தெரிக்கிறாங்க? சார், ஒரு மண்ணு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. பூமிக்காரகனுடைய அனுகிரகம் இல்ல, ஒண்ணு பூமிக்காரகன் அனுகிரகம் இருக்கணும், இல்லைன்னா நம்ம பயன்படுத்தணும். அந்த பூமிக்காரகனை நமக்கு அனுகிரகமாக செய்ய நமக்கு முயற்சி செய்யணும். இந்த பூமிக்காரகனை நம்ம அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யணும். ஒரு ஆறு சஷ்டி விரதம் இருந்து பாருங்க, நீங்க நினைச்ச காரியம் நடக்கும், பூமி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். அதுவும் இந்த ஐப்பசி மாசத்துல அமாவாசையிலிருந்து ஆறு நாள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து பாருங்க, நிச்சயமா நீங்க ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் மெம்பரா இருப்பீங்க வாழ்க்கையில. ஆமா, மாற்றமே கிடையாது. அந்த முருகன் தான் உங்களுக்கு செவ்வாய் அனுகிரகம் பண்ணுவார். செவ்வாயை வந்து முழுமையா தன் கையில வச்சிருப்பார் முருகப்பெருமான். அதனால முருகன் அதிகமா வழிபாடு பண்ணுங்க, மனை பிரச்சனை முழுமையாக விலகும். செவ்வாய் ஒரு பாதகமான கிரகம் இல்ல, சாதகமான கிரகம். அந்த கிரகம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாள் நட்சத்திரம் நாழிகை பார்த்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். யாராவது நம்மள மைண்ட் முக்கியமா பாருங்க, செவ்வாய் சாதகம் இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அதையும் சொல்லிடுறேன், செவ்வாய் சாதகம் இல்லைன்னா நம்மள மைண்ட் அதாவது மூளை செலவு செஞ்சிருவாங்க. சார், என்ன நடந்ததுன்னே தெரியல சார், திட்டுத்துப்புன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டாங்க, எங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லைன்னு. சார், என்ன நடந்ததுன்னு தெரியல சார், திடீர்னு இந்த பூமி என்கிட்ட கையில கொண்டு கொடுத்துட்டாங்க, நானும் காசை கொடுத்து வாங்கிட்டேன் சார், அன்னில இருந்து விளங்கல சார் அப்படின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல சார், எல்லா பொருளையும் வித்து இந்த வேரத்தை வாங்கி விட்டேன் சார், இப்ப கடன்ல தம்பிச்சே நிக்கிறேன் சார். அதே மாதிரி சில பேர் என்ன எப்படி நடந்ததுன்னே தெரியலங்க, லோனு கொடுத்தாங்க, ஆசைப்பட்டேன், வீடை கட்டிவிட்டேன், ஆனா முழுமை பெறல வீடு, கௌரவம் என்னை போட்டு சாகடிக்குது, கடனும் அதிகமா போயிட்டு வீடும் முழுமை பெறல, நானும் வீட்டுக்குள்ள போகல, இந்த வீட்டுக்குள்ள ஏன்னா இது நடக்குது தெரியல. ஏன்னா செவ்வாயோட பிளான நமக்கு தெரியாம போயிடுச்சு. இதுதான் செவ்வாய் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது ஒருத்தர் உங்களை அவசரப்படுத்துறாங்க, கல்யாணமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், மனம் வாங்குறதா இருக்கட்டும், மனம் விற்கிறத நல்ல ரேட்டுக்கு மனம் போயிருக்கும், ஆனா யாராவது ரொம்ப டிபெண்ட் பண்ணவங்க அவசரப்படுத்திருப்பான், நீங்க உடனடியே அதை வைங்க, இல்லைன்னா நாளையிலிருந்து உங்க அந்த பக்கம் வந்து ஆறு வருது, குளம் வருது, உங்களுக்கு வந்து வாக்கை தகராறு வரும்போது, வரப்பு தகராறு வரும்போது ஏதாச்சும் போட்டு குழப்பிடுவான். நம்ம அவசரப்பட்டு வித்துருவோம். வித்துட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு ரூபான்னு ரேட்டு மாறி போயிருக்கும். இதுதான் இந்த செவ்வாயுடைய பலத்தை தெரியாம பூமி சம்பந்தமான காரியங்கள்ல இறங்காதீங்க. அதே மாதிரி முக்கியமா உங்க வீட்டுல சொத்து தகராறுகள் இருக்கு, சொத்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னை ஏமாத்துறாங்க, சொத்து பிரச்சனை எனக்கு தீரணும்னா செவ்வாய் அனுகூலமான நாட்கள்ல, செவ்வாய் சாதகமா இருக்கிற தசா புத்தியில சொத்து தகராறை பத்தி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகும், இல்லைன்னா சொத்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப பூர்வீக சொத்து அடையணும்னாலும் செவ்வாய் பலம் வேணும், பூர்வீகத்துல ஒரு இடம் வாங்குறதுனாலும் செவ்வாய் பலம் வேண்டும். அப்ப செவ்வாய் தான் எல்லாமே, ஒரு மனிதனுடைய கௌரவத்தை கொடுப்பது செவ்வாய் தான். இது வரைக்கும் எல்லாரும் செவ்வாயை பத்தி தப்பான நெகட்டிவ்ல இருந்திருந்தோம்னா அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில கௌரவம் வேணும், பூர்வீக கௌரவம் வேணும், சொத்து சுகம் வேணும்னா செவ்வாய் நல்லா இருக்காரான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. செவ்வாய்க்கு தகுந்த மாதிரி செவ்வாய் இருக்கிற இடம், செவ்வாய் இருக்கிற நாட்களின் அடிப்படையில நீங்க காரியத்தை ஆரம்பிச்சா எல்லாம் சக்சஸ். அவசரம் மட்டும் படக்கூடாது, செவ்வாய்க்கு ஒத்து வராது. தொடர்ந்து செவ்வாய் கிரகத்தை பற்றி அடுத்த வாரம் உங்களோடு பேச நான் காத்திருக்கிறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமை மீண்டும் மீட் பண்ணுவோம். அடுத்த வாரம் என்னன்னா செவ்வாதோஷத்தினால் ஏற்படக்கூடிய கல்யாணங்கள். இந்த கல்யாணம் செவ்வாதோஷத்தினால எவ்வளவு சீரழியுது, அதை பத்தி அடுத்த வாரம் விளக்கி சொல்ல போறேன். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.